ஹாய் நான் உங்கள் ராஜன் இது உங்கள் ரைட் வித் ராஜன் யூடியூப் சேனல் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து கார் ஓட்டுறதுல இருக்க சில பேசிக் விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம் இப்போ அந்த வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோ தான் இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்க்கறது தான் ஆக்சிலேட்டர் இப்போ இருக்கு பார்க்குறது பிரேக் அண்ட் இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறது கிளச் இதை நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன் இருந்தாலும் இதுதான் டிரைவிங்ல ரொம்ப எசென்சியல்றதுனால மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றேன் ஆக்சிலேட்டர் கிளச் அண்ட் பிரேக் இதை நம்ம ஞாபகம் வச்சுருதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் கார் டிரைவிங்லேயே ரொம்ப ரொம்ப எசென்சியலானது ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் கண்ட்ரோல் இன்னொன்று பார்த்தா கிளச் கண்ட்ரோல் இது ரெண்டும் நமக்கு வந்துட்டாலே நம்ம வந்து ட்ரைவிங் ஈஸியாக பழகிக்கலாம் ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோலையே மித்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எல்லாத்தையுமே நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டியிலேருந்து ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணுறோம் நான் இப்போ ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டேன் ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணக்கு பின்னாடி நம்ம கியர் நியூட்ரலில் தான் இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம வந்து செக் பண்ணுறோம் நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு சொல்லி கியர் ஆட வந்து மூவ் பண்ணி பார்க்குறோம் ஃப்ரீயாக மூவ் ஆகுது இப்போ நம்ம வண்டி நியூட்ரலில் இருக்குன்னு அர்த்தம் ஸோ நியூட்ரலில் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம வண்டியை இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ பாருங்க நான் எக்னீசியன் சுவிட்ச் ஆன் பண்ணியிருப்பேன் இப்போ வந்து செல்ஃப் மோட்டரை ஆன் பண்ணுறேன் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்னோட காலை பாருங்க நான் ஆக்சிலேட்டர் வந்து லைட்டாக ரேஸ் பண்ணியிருப்பேன் எப்பவுமே வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னே லைட்டாக ஒரு சின்ன ரேஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணுறத கண்டினியூவாக வச்சு ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க வண்டியை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் நம்ம கியரை சேஞ்ச் பண்ணணும் கியரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிளச்சை மிதிக்கணும் எப்போவுமே கிளட்சை நல்லா மிதிச்சுக்கோங்க ஆஃப் கிளச்சில் எப்பவுமே வண்டி இருக்கக்கூடாது முடிஞ்சளவுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கியரை லிஃப்டில் தள்ளி மேலே தள்ளும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கியர் விழும் ஃபஸ்ட்டு கியர் விழுந்த பிறகு கிளச்சிலேருந்து ஸ்லோவாக கால் எடுங்க இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டரை கொடுக்கணுங்கிற தேவை இல்லை தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பிரேக்கை மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்லோவாக கிளச்சிலேருந்து கால் எடுத்துட்டு அதுக்கப்புறம் லேசாக ஆக்சிலேட்டரை லைட்டாக கொடுங்க தேவைப்பட்டால் லேசாக கொடுக்கலாம் இல்லா நீங்க ஆக்சிலேட்டரை மிதிக்க தேவையில்லை இப்போ நான் உங்களுக்கு இந்த அந்த கண்ட்ரோல் பண்ணுற வீடியோ மட்டும் தான் போட்டிருப்பேன் வண்டி எப்படி மூவ் ஆகுங்கிற வீடியோவை இது கூட நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பேன் அத நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வண்டி எப்படி லைட்டா மூவ் ஆகும் இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் கேர் போட்டு வண்டியை எப்படி மூவ் பண்ணுறதுன்றத பற்றி தான் பார்த்துருக்கோம் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வண்டி எப்படி தெளிவாக ட்ரைவ் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சேனலுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க